أشهد أن لا أشهد أن محمد رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் ரப்புல் ஆலமீனுடைய வேதத்திலிருந்து சில பகுதிகளை இந்த தொடர் அமர்விலே இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு விளக்கத்தோடு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய, நமது உள்ளத்தை அல்லாஹுவின் பக்கம் திருப்பக்கூடியதாக, நம்மை அல்லாஹுவோடு நெருக்கமாக்கக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இந்த தொடர் அமர்விலே முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றிய விளக்கத்தையும் அதனுடைய சொற்களுக்குள்ள பொருளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றிய ஒரு சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கின்ற இந்த கண்ணியத்திற்குரிய அல் குர்ஆன், இதனுடைய தோற்றுவாய் தொடக்க முதல் சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இடம் பெற்றிருக்கிறது. ஃபத்ஹ என்றால் திறந்தான், அதிலிருந்து திறக்கக்கூடியது என்று பொருள்படக்கூடிய அல் ஃபாத்திஹா என்ற அந்த பெயரை இந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அல் குர்ஆனின் அத்தியாயங்களை இந்த சூரா திறந்து வைக்கிறது, தொடங்கி வைக்கிறது. இந்த சூரா இறக்கப்பட்ட வகையில் பிந்து இறக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், குர்ஆனை வரிசைப்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவைத்தான் முதலில் வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அதுபோன்று தொழுகை, அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லான, நஃபிலான, வாஜிபான, அதுபோன்று சலாத்துல் இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழப்படக்கூடிய தொழுகை, சூரிய சந்திர கிரகண தொழுகை, அதுபோன்று ஜனாசா தொழுகை, இப்படி எல்லா தொழுகையிலும் அல் குர்ஆனின் அத்தியாயங்களை ஓதுவதற்கு முன்பதாக இந்த சூராவைத்தான் முதலாவதாக ஓத வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த அத்தியாயத்திற்கு, அல் குர்ஆனுடைய இந்த பகுதிக்கு அல் ஃபாத்திஹா திறக்கக்கூடிய பாகம், தொடங்கக்கூடிய பாகம், இதை கொண்டுதான் தொடங்கப்பட வேண்டும் என்ற பொருளை உடைய அல் ஃபாத்திஹா என்பது இதற்கு பெயராகவே வைக்கப்பட்டு விட்டது. இதற்கு இன்னொரு பெயர் பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்று சொல்லப்படுகிறது.
அல்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கருத்துகளை, சட்டங்களை, இன்னும் போதனைகளை சொல்லியிருக்கின்றானோ அந்த கருத்துகள், சட்டங்கள், போதனைகள் எல்லாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்குள் அடங்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றான். ஆகவே வேதத்தின் தாய் என்பதாகவும் இந்த சூராவிற்கு பெயர் சொல்லப்படுகிறது. மேலும் அஸ்ஸபுல் மசானி, அஸ்ஸபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள், திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள் என்ற பொருள் என்ற பெயரும் இந்த அல்குர்ஆனுக்கு சொல்லப்படுகிறது, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுகிறது. அதுபோன்று அல்குர்ஆனுல் அஸீம், அதாவது எப்படி 114 சூராக்களை உடைய அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அந்த புத்தகத்திற்கு குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ, கவனமாக கேளுங்கள், 114 சூராக்களை அத்தியாயங்களையும் 6000 மேற்பட்ட வசனங்களையும் உடைய மொத்த அந்த நூலுக்கு, வேதத்திற்கு எப்படி அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்றே அதிலிருந்து நாம் செவிமடுக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல் குர்ஆன் என்று சொல்லலாம், ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல் குர்ஆன் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல் குர்ஆனுல் அஸீம், மகத்தான குர்ஆன் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது குர்ஆனிலேயே மிக மகத்தான சூரா, பின்னால் அது குறித்து ஹதீஸ் வர இருக்கிறது. அநேகமாக புரிந்திருப்பீர்கள், எப்படி அல்லாஹுடைய முழு நூலுக்கும் அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்று குர்ஆனுடைய எந்த ஒரு சூராவுக்கு வேண்டுமானாலும் நாம் குர்ஆன் என்று சொல்லலாம், எந்த ஒரு வசனத்திற்கு கூட அல் குர்ஆன் என்று நாம் சொல்லலாம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுல் அஸீம், மகத்தான குர்ஆன், மிக கண்ணியத்திற்குரிய குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அதுபோன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அஸ்ஸலா, தொழுகை, சலா என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி, நான் தொழுகையை இரண்டாக பிரித்து விட்டேன், ஒரு பகுதி எனக்கும் இன்னொரு பகுதி எனக்கு எனது அடியானுக்கும் இடையில். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹமீதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கிறான். அப்ப இந்த இடத்திலே கசம் து சலாத், தொழுகையை பிரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அடியான் என்னை புகழ்கிறான். பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதிக்கின்றான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகின்றான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றொரு பெயர் அஸ்ஸலா, தொழுகை. அதுபோன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றொரு பெயர் அஷ்ஷிஃபா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மன, உடல், கல்ப் இன்னும் ஜிஸ்ம், உள்ளம், உடல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு அருமருந்தை இந்த சூராவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நான் மக்காவிலே தங்கியிருந்த போது எனக்கு எப்போதெல்லாம் ஏதாவது நோய் நொடி ஏற்படுமோ, உடல் சுகமில்லாமல் போகுமோ, நான் ஜம்சம் நீரை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி குடித்து கொண்டிருந்தேன், எனக்கு எந்த மருத்துவரின் தேவையில்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதின் மீது இருந்த அந்த நம்பிக்கை, ஆழமான அந்த ஈடுபாடு, கண்டிப்பாக யார்
அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதை உறுதியாக நம்புவார்களோ அவர்களுக்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் கண்டிப்பாக அரு மருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றும் ஒரு பெயர் அஷ்ஷிஃபா, நிவாரணம் தரக்கூடியது. அந்த நிவாரணம் உடல் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும் அல்லது உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும். இமாம் தாரமி பதிவு செய்கிறார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉன் மின் குல்லி சும்மின், எல்லா விதமான சூனியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்திற்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபாவாக இருக்கிறது. மேலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ருக்யா, அதாவது ஓதி பார்ப்பதற்கு உள்ள ஒரு வசனம், ஓதி பார்க்கப்படுவதற்குள்ள வசனம் என்ற அந்த பெயரும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுகிறது, ருக்யா என்று சொல்லப்படும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், அதாவது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தோழர்களுடைய ஒரு கூட்டம் பயணித்து சென்றபோது ஒரு கிராமத்திலே தங்க நேரிடுகிறது. அங்கே உணவு கேட்கிறார்கள், அந்த கிராம மக்கள் உணவளிக்க மறுக்கிறார்கள். சரி என்று கிராமத்தின் ஓரத்திலே அவர்கள் தங்கியிருந்தபோது திடீரென்று அந்த கிராமத்தினுடைய தலைவருக்கு தேல் கொட்டி விடுகிறது. அப்போது மந்திரிப்பதற்காக அந்த தேல் கடியிலிருந்து அந்த விஷம் இறங்குவதற்காக மந்திரிக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா என்று அந்த மக்கள் தேடி அடையும் போது சஹாபாக்களுடைய இந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள். அப்போது அந்த கூட்டத்திற்கு அமீராக இருந்தவர் நான் வருகிறேன் என்று கூறி சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு ருக்யா செய்கிறார், அவர் குணமடைந்து விடுகின்றார். ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ருக்யா என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தி வந்தபோது நபி அவர்கள் கேட்டார்கள், உமக்கு எப்படி தெரியும் இந்த ஃபாத்திஹா ருக்யா என்று, நீ எப்படி அறிந்து கொண்டாய் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ருக்யாவாக இருக்கிறது என்று. அப்போ கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய விளக்கம், அவர்களுடைய புரிதல் நபியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த தோழர்கள் கேட்கிறார்கள், நீ இதற்கு முன்பு ருக்யா செய்திருக்கிறாயா, உனக்கு ருக்யா செய்து பழக்கம் இருக்கிறதா, ருக்யா செய்வதிலே உனக்கு திறமை இருக்கிறதா, இப்படியெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த ஈடுபாடு, அந்த தக்வா, ஒரு பெரிய கைகண்ட கை தேர்ந்த அந்த மருத்துவரிடத்தில் இல்லாத திறமைகளையெல்லாம் சஹாபாக்களுக்கு கொடுத்ததே அது ஈமானிலிருந்து வந்தது. இமாம் அஹ்மத் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அந்த ஹதீஸிலே அஅலமு சூரத்தின், அல் குர்ஆனின் அத்தியாயங்களில் மிக மகத்தான அத்தியாயம் என்ற பெயரை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த சம்பவம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நபித்தோழர்களுக்கு நடைபெறுகிறது. இந்த ஹதீஸில் இமாம் அஹ்மத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அபு சயீத் இப்னு அல் முஅல்லா என்ற தோழர் அறிவிக்கின்றார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். நான் தொழுகையில் இருந்த காரணத்தால் நபியின் அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. தொழுது முடித்து நபியிடத்திலே வந்தேன். நபி அவர்கள் கேட்டார்கள், நான் அழைத்த போது உடனே நீ பதில் தரவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்ஃபாலுடைய 24வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் கூறுகிறானே, நீ படிக்கவில்லையா? يا ايها الذين امنوا استجيبوا لله وللرسول اذا دعاكم لما يحييكم مؤمنங்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை உயிர்ப்பிக்கின்ற, உங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயத்திற்கு, அதாவது உங்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதில் தாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே. அதாவது நபி அழைத்தால் எந்த நிலையில் இருந்தாலும் பதில் தந்தாக வேண்டும். அந்த வசனத்தினுடைய கருத்து அதான். அல்லாஹ் நபி அழைக்கும் போது நீங்கள் பதில் தாருங்கள் என்று சொல்லி இருக்கும் போது நீ ஏன் பதில் தரவில்லை? அந்த சஹாபி விளங்கி வைத்திருந்தார்கள், தொழுகையில் இருக்கும் போது நபியின் அழைப்புக்கு நாம் பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை, தொழுது முடித்து விட்டால் வந்தால் போதும் என்று. இல்லை, நபி அவர்கள் விளக்குகின்றார்கள்,
நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, நபி அழைத்து விட்டால் உடனடியாக நீங்கள் வந்தாக வேண்டும். இது அல்லாஹுவின் கட்டளை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொல்கிறார்கள், லவ் அல்லிமன்னக அஅஸம சூரத்தின் ஃபில் குர்ஆனி கப்ல அன் தக்ருஜ மினல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதிலிருந்து நீ வெளியே செல்வதற்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய ஒரு மகத்தான சூராவை நான் உனக்கு சொல்லித்தரப்போகிறேன் என்று சொல்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். சிறிது நேரத்தில் நபி அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியே செல்வதற்கு நாடிய போது அப்போது அபு சயீத் இப்னு அல் முஅல்லா அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனில் மிக மகத்தான ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கற்றுத்தரப் போகிறேன் எனக்கு என்று சொன்னீர்களே என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு சொன்னார்கள், இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள் என்று சொல்கிறான். மேலும் இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல் குர்ஆனுல் அஸீம், மிக மகத்தான குர்ஆன் என்றும் குறிப்பிடுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஹதீஸுகளிலேயே இப்படிப்பட்ட பல சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மேலும் பல பெயர்களை இந்த சூராவிற்கு தங்களுடைய வழக்கத்திலே அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் அல் வாக்கியா, ஐன் இல்லை, அல் வாக்கியா யாவோடு, பாதுகாக்கக்கூடியது, வக்கா எக்கி என்பதிலிருந்து. ஆம், இந்த சூரா எல்லா விதமான தீங்குகளிலிருந்து, ஷைத்தானுடைய ஜின்களுடைய வஸ்வசாக்கள் கோளாறுகளிலிருந்து நம்மை அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சூராவிற்கு அறிஞர்களுக்கு மத்தியிலே, தாபிஈன்களுக்கு மத்தியிலே அல் வாக்கியா என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. அதுபோன்று இமாம் யஹ்யா இப்னு அபி கஸீர் அவர்கள் இதற்கு மற்றொரு பெயரையும் குறிப்பிடுகின்றார்கள், அல் காஃபியா, அதாவது போதுமானது, கஃபா எக்ஃபி என்பதிலிருந்து அல் காஃபியா, போதுமாக கூடியது. ஆம், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா முழு குர்ஆனுக்கும் போதுமாக கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய எந்த ஒரு பகுதியும் இதற்கு சமமாக ஆகிவிடாது. அதாவது தொழுகையிலே கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். மற்ற சூராக்கள் அது விருப்பத்தின் அடிப்படையிலே, எது தெரியுமோ அதை நீங்கள் ஓதலாம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரை கண்டிப்பாக இதை ஓதியே ஆக வேண்டும். ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டாலே தொழுகை முழுமை அடைந்து விடுகிறது, ஃபர்து நிறைவேறி விடுகிறது. ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு காஃபியா என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. மேலும் இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே, முன்பு நாம் சொல்லப்பட்ட, அதாவது புகாரியிலே பதிவான அபு சயீத் இப்னு அல் முஅல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ், உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்படுகிறது. அதிலே இன்னும் அதிகமான கூடுதல் விளக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள், நபி அவர்கள் அழைக்கிறார்கள், உபை பதில் சொல்லவில்லை. தொழுகை முடிந்து வந்தவுடன் நபி அவர்களுக்கு உபை சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க ஐ ரசூலல்லாஹ், நபி அவர்கள் வ அலைக்க சலாம், நான் அழைத்த போது நீ எனக்கு ஏன் பதில் தரவில்லை என்று கேட்கிறார்கள். உபை அதற்கு, நான் தொழுது கொண்டிருந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில் இருந்தேன் என்று சொல்கிறார். பிறகு இதே சூரத்துல் அன்ஃபாலுடைய 24வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிவிட்டு, நபி அழைத்தால் எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, நீ பதில் தந்தாக வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளக்கி கொடுத்து விட்டு பிறகு சொல்கிறார்கள். இதுதான் இங்கே இடம்பெறக்கூடிய கூடுதலான விளக்கம். இந்த அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸிலே இடம்பெறக்கூடிய கூடுதல் விளக்கம் என்னவென்றால், மிக முக்கியமான ஒன்று. உபையை பார்த்து கேட்கிறார்கள், அதுஹிப்பு அன் உஅல்லிமக சூரத்தன் லம் துனஸ்ஸல் لا في التوراة ولا في الانجيل ولا في الزبور ولا في الفرقان مثلها. உபையே, நான் ஒரு சூராவை உனக்கு சொல்லித்தரப் போகிறேன், அது உனக்கு விருப்பமா?
எப்படி நபித்தோழர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும்? நாமெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் விரும்பினால் அவர்களெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் விரும்பிய மக்கள். நாமெல்லாம் துன்யாவை விரும்பினால் அவர்கள் ஆகிரத்தை விரும்பிய மக்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபைக்கு குர்ஆனோடு இருந்த அந்த ஈடுபாடு அதை நமக்கு உணர்த்தும் விதமாக உபயிடத்தில் கேட்கிறார்கள். இப்போ ஒருத்தருக்கு அவருக்கு பிரியமான ஒன்றை நீங்கள் கொடுக்க போறீங்க. ஒருத்தருக்கு உங்களுக்கு வேண்டிய ஒருத்தருக்கு ஒரு பொருள், ஒரு வஸ்து ரொம்ப பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் அவருக்காக வேண்டி வாங்கி வச்சிருக்கிறீங்க. அப்படி வைத்திருக்கும் போது அவரை சந்திக்கும் போதோ அவர் உங்களை சந்திக்கும் போதோ உடனே எடுத்து நீங்கள் அதை அவருக்கு கொடுத்துறது கிடையாது. உனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கேன், அது நான் உனக்கு தரப்போகிறேன். அப்போ உடனே ஆசையில் ஆர்வத்தில் அவர் கேட்பார், என்ன பொருள் என்ன பொருள்னு. தெரியுமே உங்களுக்கு தான், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருள் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சமான பொருள் வாங்கி வச்சுருக்கிறேன் என்று பலமுறை சொல்லும் பொழுது அவருக்கு அந்த பொருளுடைய ஆசை, அந்த கொடுப்பவருடைய மரியாதை, அதை பெறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, அதெல்லாம் அங்கே உணர்த்தப்படும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எனது தோழர்களுக்கு அல் குர்ஆனை தவிர இந்த உலகத்திலே பிடித்தமான ஒன்று எதுவுமே இல்லை என்று. நபி அவர்கள் உபயிடத்தில் கேட்கிறார்கள். அதுவும் குறிப்பாக குர்ஆனுக்காக வேண்டியே எல்லா நபித்தோழர்களும் தியாகங்கள், அற்புதங்களை, அதாவது அர்ப்பணிப்புகளை செய்திருந்தாலும் கூட குர்ஆனோடு ஒன்றி வாழ்ந்த, அதாவது நபித்தோழர்களிலேயே குர்ஆன் விஷயத்திலே பிரபலமாக இருந்த நபித்தோழர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு எவ்வளவு பிரியமாக இருக்கும், உபையே உங்களுக்கு நான் ஒரு செல்வத்தை கற்றுத்தரப் போகிறேன், அதாவது குர்ஆனிலேயே மகத்தான ஒரு சூராவை கற்றுத்தரப் போகிறேன், அது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம் தௌராத்திலும் இறக்கப்படவில்லை, இஞ்சில் ஜபூரிலும் இறக்கப்படவில்லை, ஏன் இந்த குர்ஆனிலும் அது போன்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்படவில்லை, அத்தகைய ஒரு அத்தியாயத்தை நான் உனக்கு கற்றுத்தருவது உனக்கு விருப்பமா? இந்த இடத்துல ஒரு செய்தி தவறிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய 24வது வசனத்தை ஓதி காட்டி உபையே அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று உபைக்கு உணர்த்திய போது அங்கே உபை இப்னு கஅப் அவர்கள் எவ்வளவு பணிவாக பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ல அஊது, இந்த தப்பை இனி நான் செய்ய மாட்டேன், ல அஊது, இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் விதமாகவும் தங்களுடைய தவறை உணர்ந்த விதமாகவும் பதில் தருகிறார்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளியின் இந்த வாசலிலிருந்து நான் வெளியேறுவதற்கு முன்னால் நீ அந்த அத்தியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடித்து அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இது ரசூலுல்லாஹுடைய ஒரு பணிவு, தங்களது தோழர்கள் மீது ரசூலுல்லாஹ் வைத்திருந்த அந்த அன்பை, ஈடுபாட்டை, அந்த கண்ணியத்தை காட்டுகின்றது. இங்கே பாருங்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தனது கரத்தை பிடித்து அழுத்தமாக இழுக்கிறார்கள். ஆனால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடையை நபி அவர்கள் தீவிரப்படுத்துகின்ற அளவுக்கு தீவிரப்படுத்தாமல் நடையை மிக தாமதமாக எடுத்து வைக்கிறார். என்ன காரணம்? எங்கே நபி அவர்கள் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன நிபந்தனை எப்படி இருந்தது? வாசலிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் கற்றுத்தருகிறேன் என்று. அப்போ வெளியேறிவிட்டால் கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமே என்பதற்காக நபியை உபை இப்னு கஅப் தாமதப்படுத்துகின்றார்கள். கதவு வரை நெருங்கிவிட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உபை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு சூராவை கற்றுத்தருவதாக வாக்களித்தீர்களே, அந்த சூரா என்ன? நபி அவர்கள் கேட்டார்கள், தொழுகையை ஆரம்பிக்கும் போது நீ என்ன சூராவை ஓதுகிறாய்? அப்போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபக்ரத்து அலைஹி உம்மல் குர்ஆன், நான் குர்ஆனுடைய தாயை நபி அவர்களுக்கு ஓதி காட்டினேன். அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை உம்முல் குர்ஆன். அப்போ இந்த இடத்தில் இன்னொரு பெயரையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி உம்முல் கிதாப் என்று
சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுகிறது. அதுபோன்று உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். உம்முல் குர்ஆனை நான் ஓதி காட்டினேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எனது உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக தௌராத்திலும் இஞ்சீலிலும் ஜபூரிலும் குர்ஆனிலும் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கவில்லை. இதுதான் அஸ்ஸபுல் மசானி, மிக மகத்தான ஏழு வசனங்களாகும். இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இதுதான் ஏழு வசனங்கள், திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற மகத்தான குர்ஆன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஏன் இந்த சூராவை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு ஹதீஸுகளிலே வந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹுடைய நாவினாலும் நபித்தோழர்களின் நாவினாலும் மேன்மை மிக்க தபிஈங்கள் சான்றோர்கள் நாவினாலும் இந்த சூராவுக்கு வந்திருக்கக்கூடிய பெயர்களை சிறப்புகளை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், ஒன்று, ஒரு பொருளோ ஒரு விஷயமோ எந்த அளவு கண்ணியத்திற்குரியதாக மதிப்பிற்குரியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்குரிய சிறப்புகள் வந்திருக்கும். இப்போ அபூபக்கரை பற்றி அவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கின்றன என்றால் அவருக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. உமரை பற்றி ரழியல்லாஹு அன்ஹுமா இவ்வளவு சிறப்புகள் ஃபதாயில் என்று சொல்லப்படும். அதன் மூலமாக உமருடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ரசூலுல்லாஹுடைய அருமை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹுவை பற்றி குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிந்து கொண்டால்தான் ரசூலுல்லாஹுடைய அருமை மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ குர்ஆனுடைய சிறப்புகளை தெரியாத காரணத்தால் தான் நம்மிலே குர்ஆனுக்குண்டான மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. எப்படி காசு பணத்தால் செல்வத்தால் என்ன ஆகும், காசு இருந்தால் என்ன சிறப்பு என்று நாம் தெரிந்திருக்கின்ற காரணத்தால் அந்த காசை தேடி அலைகிறோம், இல்லை என்றால் அலைய வைக்கிறோம். ரெண்டுத்தில் ஒன்று, காசினுடைய மதிப்பு தெரிகின்ற காரணத்தால் காசை தேடி அலைகிறோம், இல்லை என்றால் அலைய வைக்கிறோம். இப்போ மார்க்கத்தினுடைய மதிப்பு தெரியாத காரணத்தால் தான் மார்க்கத்தை தேடி நாமும் அலைவதில்லை, அலைகின்றவர்களையும் அலைய விடுவதில்லை. மார்க்கத்திற்காக நாமும் உழைப்பதில்லை, மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவர்களையும் உழைக்க விடுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு, குறிப்பாக குர்ஆனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் ஃபாத்திஹாவுக்கு அடங்கும். அது போக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்று விசேஷமான சிறப்புகளை சொல்லி தந்திருப்பதன் மூலமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வுடைய வசனங்களிலே முழு குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் இந்த குர்ஆனை அவன் பேசினான், அவனிடமிருந்து ஜிப்ரீல் செவிமடுத்தார். அந்த செவிமடுத்த அந்த குர்ஆன் அது அல்லவுகுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்டது. அதிலிருந்து ஜிப்ரீலை எடுத்து கொண்டு வந்து முஹம்மது ரசூலுல்லாவுடைய உள்ளத்தில் இறக்கும்படி அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் இறக்கும்படி வானவர்களின் தலைவர் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். அப்போ மற்ற பொதுவாக எல்லா சூராக்களுக்கும் எல்லா குர்ஆனுடைய வசனங்களுக்கும் உள்ள சிறப்புகள் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இருப்பதோடு குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்று இவ்வளவு பெரிய சிறப்புகளை சொல்லி இருப்பதிலிருந்து நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதை மதிப்பதற்கும் அதனுடைய பொருளை உணர்வதற்கும் எவ்வளவு அவசியப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? இன்று நம்மை பொறுத்தவரை பெரும்பாலும் நமது சமுதாயத்திலே அல் ஃபாத்திஹா சூரா சடங்குகளுக்காக மட்டும் ஓதப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட காரணத்தாலும் தொழுகையிலே அர்த்தம் உணராமல் கருத்து புரியாமல் ஓதப்படுகின்ற ஒரு மந்திர சொற்களை போன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய வேதத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவானாக, நாம் மாற்றிவிட்ட காரணத்தால் இதை சிந்திப்பதற்கே நேரம் ஒதுக்காத மக்களாக இருக்கும். நீங்கள் இதை தனிமையிலே உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் சொன்ன கருத்துக்களை வைத்தெல்லாம் இந்த பாடத்திலே சொல்லப்படுகின்ற அந்த நல்ல விஷயங்களை வைத்து நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் இன்னும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஈமானிய உறவுகள், தொடர்புகள், ஈமானிய விளக்கங்கள் கிடைக்கப்பெறும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ்
இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடமிருந்து நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது ஜிப்ரஈல் அங்கே வருகிறார். ஜிப்ரஈலும் ரசூலுல்லாஹும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இத் ஸமிஅ நகீதன் ஃபௌகஹு, ஒரு திடீரென்று ஒரு பெரிய கட்டிடத்திலே உடைப்பு ஏற்பட்டால் எப்படி ஒரு சப்தம் வரும், ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டிடத்திலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது, அதிர்வுனால் வெடிப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு பெரிய ஒரு சப்தமாக அதிர்வாக இருக்கும், அது போன்ற ஒரு அதிர்வை ஜிப்ரஈல் கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஜிப்ரஈல் என்பவர் எப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு வானவர், அல்லாஹ் அக்பர், அல்லமஹு ஷதீதுல் குவா தூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா. அல்லாஹ் ஜிப்ரஈலை பற்றி சொல்லும் போதெல்லாம் மிக வலிமை மிக்க பலுவான சக்தி மிக்க வானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்கீன், ரொம்ப ஸ்திரமானவர், அவரை யாரும் சாதாரணமாக அசைச்சிட முடியாது, ரொம்ப திடகாத்திரமானவர், யாரும் அவரை பயமுறுத்தி விட முடியாது. அத்தனை ஜின்கள் சைத்தான்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்ற இபிலீசினுடைய அத்தனை கூட்டாளிகளும் இபிலீசும் சேர்ந்து ஜிப்ரஈலை பயமுறுத்த நாடினாலும் அச்சுறுத்த நாடினாலும் அவர்களால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மக்கீன் திடகாத்திரமானவர் தான் ஜிப்ரஈல். அந்த வெடிப்பின் சப்தத்தை கேட்ட ஜிப்ரஈல் உடனே வானத்தின் பக்கம் தனது பார்வையை உயர்த்தி பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம மனிதர்களையே வித்தியாசம் வித்தியாசமாக இருப்போம். பயந்தவங்க லேசா அப்படி ஒரு சத்தம் வந்தாலே அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு பக்கத்தில் பாம்பே போட்டால் கூட நல்லா பாதுகாக்கணும். சொல்கிறேன் உதாரணத்துக்கு, அவர் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டாக என்ன சத்தம் அப்படின்னு கேட்பார். அப்போ ஜிப்ரஈல் ஒரு சப்தத்தை கேட்டு தனது பார்வையை மேலே உயர்த்தி பார்க்கிறார். ஃபரஃபஅ ஜிப்ரஈலு பஸரஹு இல ஸமா, வானத்தை நோக்கி ஜிப்ரஈல் பார்க்கிறார். அப்போ நம்ம பார்வை எது வரைக்கும் போகும் ஆகாயத்தில்? ஜிப்ரஈலுடைய பார்வை வானத்தை தொட்டு விடும், அவ்வளவு பெரிய பார்வை மிக்கவர். அவர் சொன்னார், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹாதா பாபுன் கத் ஃபுதிஹ மினஸ் ஸமா மா ஃபுதிஹ கத், வானத்தின் கதவுகளில் இப்போது ஒரு கதவு திறக்கப்பட்டது, அந்த கதவு இதற்கு முன்னால் திறக்கப்பட்டதே இல்லை, இப்பேற்பட்ட கதவாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு கதவு எவ்வளோ பெரிய சைஸு, அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு நமக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போய் ஒரு பெரிய ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு கதவு வைத்திருந்தார் என்றால் அந்த கதவு எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த உலகத்தை விட, ஏழு பூமியை விட மிகப்பெரிய ஒரு வானத்திற்கு அல்லாஹ் ஒரு வாசலை வைத்திருக்கிறான் என்றால் அந்த வாசல் எவ்வளவு பெரியதாக இருக்கும். ஒரு வானத்தினுடைய தடிப்பமே, ஒரு வானத்தினுடைய திக்னஸ், தடிப்பம் 500 ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மொத்தமானது, அதை திறக்கக்கூடிய அளவிற்கு, அதை திறந்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக முடியும் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதவு இருக்குமே ஆனால் அந்த கதவுனுடைய மொத்தம் எப்படி இருக்கும், அந்த கதவு திறக்கப்பட்டால் அந்த சப்தம் எப்படி இருக்கும் யார் கேட்டார்கள், எங்கோ கீழே இருக்கக்கூடிய ஜிப்ரஈல் கேட்கிறார். அல்லாஹ் பாதுகாத்தான், நாம எல்லாம் கேட்க முடியாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான், கேட்டிருந்தால் அங்கேயே எல்லாமே மொத்தம் போயிருப்பான் இல்லையா, அந்த சக்தி இல்லை நமக்கு. சரி, சொன்னார்கள் ஜிப்ரஈல் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபனஸல மின்ஹு மலக்குன், ஒரு வானவர் இப்போது இறங்கி வரப்போகிறார் அந்த வாசலிலிருந்து. அப்ப அந்த வானவர் ஒரு விசேஷமான வானவர். அப்ப இதனால ஜிப்ரஈலை விட அவர் உயர்ந்தவரா என்று நீங்கள் அர்த்தம் கொண்டு விடக்கூடாது. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையை கொடுத்திருப்பான். அந்த தனிப்பட்ட மேன்மையை வைத்து ஒட்டுமொத்தமாக மேன்மை உள்ள ஒருவரை மிஞ்சி விட முடியாது. எப்படி? உமர் என்றால் உமருக்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார், அலி என்றால் அலிக்கென்று அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்படி தனிப்பட்ட விஷயங்களிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பை வைத்து அபூபக்கரை மிஞ்சி விட முடியுமா?
அபுபக்கருக்கு சொல்லப்படாத பல சிறப்புகள் உமருக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமான சிறப்பு என்று பார்க்கும் பொழுது அபுபக்கரை தோழர்களில் யாருமே மிஞ்சிவிட முடியாது. ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். அப்போ அந்த அடிப்படையில் தான் ஒரு விசேஷமாக ஒரு கதவு திறக்கப்பட்டு அந்த கதவிலிருந்து இதுவரை இந்த பூமிக்கு இறங்காத ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அந்த மலக்கு அல்லாஹு தஆலா இதற்கு முன்பும் இறக்கியதில்லை, இதற்கு பின்பும் அல்லாஹ் இறக்க போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மலக். அந்த மலக் நேரடியாக வருகிறார். எங்கே வருகிறார்? யாரிடத்திலே வருகிறார்? நபியின் சபைக்கு, ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். விசேஷமா ரொம்ப ரெஸ்பெக்டா வந்து சொல்கிறார், அபஷிர் பி நூரைனி கத் ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபியின் கப்லக். நபியே, நீங்கள் சுபச்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், மன மகிழ்வடையுங்கள். நீங்கள் இரண்டு ஒளி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி இதற்கு முன்பு எந்த இறை தூதர்களுக்கும் உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்படவில்லை. அதுதான் ஃபாத்திஹத்துல் கிதாப். இந்த ஹதீஸிலிருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மற்றும் ஒரு பெயர் ஃபாத்திஹத்துல் கிதாப், அல் ஃபாத்திஹத்து. அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர் ஃபாத்திஹத்துல் கிதாப், அதுவும் அதனுடைய பெயர். தனியாக அல் ஃபாத்திஹத்து என்பதும், அடுத்து அல் ஃபாத்திஹத்துல் கிதாப், அலிஃப் லாம் இல்லாமல் ஃபாத்திஹத்துல் கிதாப். மேலும் சூரத்துல் பக்கராவுடைய சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்கள் சொல்கிறார்கள் அந்த மலக், அபிஷிர் பி நூரைனி, இரண்டு ஒளி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் அதை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள். அந்த இரண்டு ஒளி இதற்கு முன்பு எந்த இறை தூதருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையை, அந்த கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அப்படி என்னென்ன விஷயங்கள், இதனுடைய கருத்துகள், இதனுடைய இது நமக்கு நம்மிலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இந்த சூரா நமக்கு போதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஈமானிய விஷயங்கள், சட்டங்கள் இருக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இதுவரை நாம் படித்த இந்த விஷயத்தினுடைய சுருக்கத்தை சொல்வதென்றால், ஒரு பொருளின், ஒரு விஷயத்தின் மதிப்பை தெரிய வேண்டுமென்றால், அருமையை புரிய வேண்டுமென்றால், அதற்குரிய சிறப்பை நாம் தெரிந்தாக வேண்டும். ஒரு பொருளுடைய சிறப்பு உயர்வு அதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அதற்கு அதிகமான பெயர்கள் இருப்பது. அந்த அடிப்படையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்குள்ள பெயர்களை நாம் முதலிலே தெரிந்து கொண்டோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகிறது, அல் ஃபாத்திஹத்து என்று சொல்லப்படுகிறது, உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது, உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகிறது, அஸ்ஸபுல் மசானி என்று சொல்லப்படுகிறது, அல் குர்ஆனுல் அஸீம் என்று சொல்லப்படுகிறது, அஅழமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலேயே மிக மகத்தான சூரா, அஅழமு சூரத்தின், குர்ஆனுடைய அத்தியாயங்களிலேயே மிக மகத்தான சூரா என்று சொல்லப்படுகிறது. அதுபோன்று உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது, ருக்யா என்று சொல்லப்படுகிறது, காஃபியா என்று சொல்லப்படுகிறது, வாக்கியா என்று சொல்லப்படுகிறது, நூர் என்று சொல்லப்படுகிறது, ஃபாத்திஹத்துல் கிதாப் என்றும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக அறிவிப்புகள் வாயிலாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்துடுவோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சொல்லுக்கு சொல், இதனுடைய கருத்துகள், அதாவது இந்த சூராவிலிருந்து ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெண்டாவது அமர்வில் வைத்துக்கொள்வோம். இதில் முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா என்று நீங்கள் எடுக்கும்போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதாமல், பொதுவாக எந்த குர்ஆனின் எந்த பகுதியும் நாம் ஓத முடியாது என்று இருந்தாலும், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு கண்டிப்பாக இதை ஓத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. ஆகவே இந்த தஅவுத் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பாதுகாப்பு தேடுதல், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுதல், அதற்கு மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்ட வசனம்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
இந்த இடத்திலே அவுது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது அஸ்தஜீரு பில்லாஹி தூன கைரிஹி மின் ஸாயிரி கல்கிஹி மின ஷைத்தானி அன் யதுர்ரனி ஃபி தீனி அவ் யசுத்தனி அன் ஹக்கின் யல்ஸமுனி லிரப்பி. இப்போ இதுவரைக்கும் நம்ம தஅவுதுடைய வாசகங்களை ஓதி வருகிறோம். ஆனால் சைத்தானிடமிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் எப்படி அந்த பாதுகாப்பு தேடுதலின் கருத்து என்பதை பலர் புரியாமல் இருக்கலாம். இமாம் தபரி தப்சீருடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் முதல் மூத்த ஆசிரியர் இமாம் தபரி விளக்குகின்றார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கார்மானம் பாதுகாப்பு செக்யூரிட்டி சேஃப்டி கேட்கிறேன். அஸ்ஸஜீரு அவனை தவிர வேறு எந்த படைப்பிடத்திலும் நான் பாதுகாவல் தேட மாட்டேன். அந்த ஒரு யக்கீனோடு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது எந்த யக்கீன் உள்ளத்திலே இருக்க வேண்டும்? தூன கைரிஹி மின் ஸாயிரி கல்கிஹி, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியோடு அல்லாஹுவை பற்றி பிடித்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாதுகாப்பு தேடும் போதுதான் பாதுகாக்கப்படுவீர்கள். அந்த யக்கீன் இல்லாமல் வெறும் அஊது பில்லாஹ் என்று சொல்லப்படுமே ஆனால் அது ஒரு கிளி மனப்பாடம் செய்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை போன்று அல்லது ஒரு கேசட் பதிவு செய்யப்பட்டதை அது உச்சரிப்பதை போன்றுதான் மாறுமே தவிர அது ஒரு கருத்தை ஒரு ஆழத்தை மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்காது. அப்ப நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடத்திலே என்று சொல்லும் பொழுது என்னை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுதான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியோடு பாதுகாப்பு தேட வேண்டும். அதான் அஊது பில்லாஹ். அந்த பில்லாஹ் என்பது அந்த உறுதியை நமக்கு அங்கே பாடமாக சொல்கிறது. மின ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து. சரி, ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் என்றால் என்ன? முதலாவது விஷயம், எனது மார்க்கத்தில் அவன் எனக்கு இடையூறு செய்து விடக்கூடாது. என்னுடைய தீனில் அவன் எனக்கு இடையூறு சிரமம் ஏற்படுத்தி விடக்கூடாது. இடையூறு என்றால் என்ன? ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, ஒருத்தர் குறுக்க வர்றார், ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது, அதை நிறைவேற்றப் போகிறீர்கள், ஒருத்தர் குறுக்க வர்றார். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த மாதிரி வகுப்பு இருக்கு போற அப்படின்னு நீங்க ரெடியாக போறீங்க, ரெடியாகி தயாராகி வரப்போறீங்க. அப்போதான் ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், நாளைக்கு போய்க்கலாமே, அதான் ரெக்கார்டு பண்ணுவாங்களே கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி. இதுதான் இடையூறு, என்னுடைய தீனில் எனக்கு இடையூறு அந்த ஷைத்தான் ஏற்படுத்துவதிலிருந்து. அல்லது இதெல்லாம் இப்போ தேவையா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணுமா, இப்படியெல்லாம் எந்த விதத்தில்? அப்போ முதலாவது என்னுடைய தீனில் எனக்கு இடையூறு தருவதிலிருந்து அவன். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி எண்ணத்தோடு நாம் கேட்க வேண்டும் என்பதை இமாம் தபரி சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அல்லது எனது ரப்புக்கு நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து, எனது ரப்புக்கு நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து என்னை அவன் திருப்பி விடுவதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வளவு அழகான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். இதுதான் நம்முடைய மூத்தவர்களுடைய கல்வியின் சிறப்பு. நம்ம இடத்துல கேட்டிருந்தா என்ன சொல்லுவோம்? சைத்தான் பாதுகாவல் தேடணும், அதான் பாதுகாவல் தேடணும், சைத்தான் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். என்ன அழகாக சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மின ஷைத்தான் ஐ மின் ஐ யதுர்ரனி ஃபி தீனி, என்னுடைய தீனிலே அவன் எனக்கு இடையூறு ஏற்படுத்துவதிலிருந்து. அல்லது எனது ரப்புக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றுவதிலிருந்து அவன் என்னை தடுப்பதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ஷைத்தான் என்பதை அரபி மொழியில் எடுத்து பார்க்கும் பொழுது திமிரு பிடித்த, முரண்டு பிடித்த, வம்பு செய்யக்கூடிய, நன்மையிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் ஷைத்தான் என்ற வார்த்தையை சொல்லலாம். அது மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், ஏனைய பொருள்களாகவோ அல்லது மிருகங்களாகவோ இருக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான்,
சூரத்துல் அனாமுடைய 112வது வசனம், وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين الانس والجن. எல்லா நபிமார்களுக்கும் நாம் எதிரிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதாவது அந்த எதிரிகள் சைத்தான்கள். அவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். தேடுகிறேன், எப்படி அவன் என்னை எனது மார்க்கத்தில் எனக்கு இடையூறு ஏற்படுத்துவதிலிருந்து, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து என்னை அவன் திருப்பி விடுவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இஸ்திஆதா தான் இறக்கப்பட்டது என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பாக இறக்கப்பட்ட ஒன்று. குர்ஆன் ஓதுவதற்கு முன்பதாக குர்ஆனை நீங்கள் எப்படி ஓத வேண்டும் என்றுகின்ற இந்த தொடக்க துதிமொழிகள், இந்த தொடக்க பாதுகாப்பு வாசகங்கள் நபிக்கு இறக்கப்பட்டன. பின்பு குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அவ்வலுமா நஸர ஜிப்ரீல், ஜிப்ரீல் முதலாவதாக கொண்டு வந்த வசனம், யா முஹம்மது இஸ்தஈத், முஹம்மதே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். எப்படி பாதுகாப்பு தேடுங்கள்? குல் அஸ்தஈது பில் அஸ்தஈது பிஸ்ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நன்கு செவிமடுக்கக்கூடிய நன்கு அறிந்த அல்லாஹுவை கொண்டு நான் எரியப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். பிறகு நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கள். பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஓதுங்கள். அப்ப இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த அத்தியாயம் இறக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இரண்டு பாதுகாப்பு வாசகங்களை, இந்த இரண்டு துதிமொழிகளை அல்லாஹுவை துதிக்கிறோம். அவுது பில்லா என்று சொல்லும் பொழுது துதித்து பாதுகாவல் தேடுகிறோம். இந்த பாதுகாப்பு வாசகங்களையும் தொடக்க வாசகங்களையும் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் சூரத்துல், அதாவது சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்ற அந்த சூராவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓத கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், وهي اول سوره انزلها الله على محمد بلسان جبريل فامره ان يتعوذ بالله دون خلقه. குர்ஆனுடைய சூராக்களில் முதல் சூரா இந்த அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்பது. ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் நபிக்கு இறக்கினான், அல்லாஹுவை கொண்டே பாதுகாப்பு தேட வேண்டும். அவனுடைய படைப்புகள் எந்த ஒன்றை கொண்டும் பாதுகாப்பு தேடிவிடக் கூடாது. சரி, இப்ப இந்த அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சூரத்துல் ஆராஃபுடைய 199-200 இந்த இரண்டு வசனங்களிலே கவனியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பை பற்றி பிடியுங்கள், அதாவது மன்னிக்க ரெடியா இருங்க. தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே மன்னிப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பிறர் தப்பு செய்வார்கள், அதுக்கு முன்னாடியே நீங்க ரெடியா மன்னிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஹூதில் ஆஃப், பிரச்சனையே இருக்காதுங்க வாழ்க்கையில். வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. மன்னிப்பை பற்றி பிடியுங்கள், நன்மையை ஏவுங்கள், அறியாத மக்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். ஒருத்தங்க திரும்ப திரும்ப தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது, விட்டுருங்க அவங்கள. நீங்க உங்க வழியை பாருங்க, அவங்கள அவங்க வழியில விட்டுருங்க. ஷைத்தான் உங்களுக்கு கோபத்தை தூண்டினால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன். அடுத்து சூரா அல் முஃமினூன் 96-98 வரை உள்ள வசனங்கள், மூன்று வசனங்கள், 96-97-98. நபியே, தீமையை தடுங்கள். எதன் மூலம்? தடுக்கக்கூடிய வழிகளில் மிக அழகிய வழியை கொண்டு தடுங்கள். தீமையை கொண்டு தடுங்கள், இல்லை தீமையை தடுக்கக்கூடிய வழிகளில் மிக அழகிய வழியை கொண்டு தீமையை தடுங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் கற்பனை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவா, ஷைத்தானின் தீண்டுதல்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த ஷைத்தான்கள் என்னிடம் வருவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அதுபோன்று சூரா ஃபுஸ்ஸிலத்,
34, 35, 36 மூன்று வசனங்கள். நபியே, மிக அழகிய முறையில் நீங்கள் தீமையை தடுங்கள். அப்படி தடுத்தால் உங்களுக்கும் யாருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ அவன் உங்களது உற்ற நண்பனாக ஆகிவிடுவான். இது பொறுமை உள்ளவர்களுக்குத்தான் இந்த நற்பாக்கியம் கிடைக்கப்பெறும். அவர்கள்தான் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ஷைத்தான் உங்களுக்கு கோபத்தை ஊட்டினால் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன். அப்ப இந்த மூன்று வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் இருக்கக்கூடிய எதிரிக்கு, மனிதர்களில் இருக்கக்கூடிய எதிரியிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அழகிய வார்த்தையை பேசி அவனிடத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள், அழகியதை செய்து விலகி கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு நண்பனாக மாறிவிடுவான். ஷைத்தானில் உள்ள ஜின்களில் உள்ள எதிரிகளிடத்திலே நீங்கள் அவர்களை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு என்ன? அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். இந்த ஷைத்தான் எந்த விதமான நன்மைகளையோ எந்த விதமான நல்ல பழக்கங்களையோ ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாரே கிடையாது. நாம் நன்மை செய்வதற்கு தகுதியானவன் அவன் கிடையவே கிடையாது. மனிதனுக்கு வேணா நன்மை செஞ்சு தீயவன் தெரிந்து நம்ம விலகிக்கொள்ளலாம், ஆனால் ஷைத்தான் அப்படி முடியுமா? முடியாது. சொல்கிறார்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த விளக்கத்தை சொல்லி வருகிறார்கள். அதாவது, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்கும் போது, நான் உங்களுக்கு நன்மையை நாடித்தான் இந்த அறிவுரையை சொல்கிறேன், நான் உங்களுக்கு நன்மையை நாடித்தான் அறிவுரை சொல்கிறேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றி இருக்கிறான். புரிஞ்சுங்களா? நம்முடைய தந்தை ஆதமை ஏமாற்றும் பொழுது எப்படி ஏமாற்றினான்? நான் உங்களை ஏமாற்ற போறேன், உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தினானா? அல்லது நான் உனக்கு நன்மை செய்ய போறேன், ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், அல்லாமேல சத்தியமா ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்லி செய்தானா? அப்படி சொல்லி சத்தியம் செய்ததற்கு பிறகே ஆதமை வழிகெடுத்தான் என்றால், நம்மை பொறுத்தவரை அவன் நேரடியாக சவால் விட்டு வந்திருக்கிறான், என் ரப்பே இவர்களை வழிகெடுக்காமல் நான் விடமாட்டேன் என்று. அப்ப நம்ம இடத்துல எவ்வளவு சேட்டை செய்வான் அவன், நம்மை வழிகெடுப்பதற்கு எவ்வளவு பெரிய தந்திரங்களை செய்வான். புரியுதுங்களா இல்லையா? ஆதமுக்கு நல்ல வழி காட்ட போறேன்னு சொல்லிய ஆதமுக்கு கெட்ட வழியை காட்டினவன் நம்மளை கண்டிப்பா வழிகெடுக்கத்தான் போறேன், சும்மா கெடுக்க மாட்டேன், வலது பக்கம் வந்து இடது பக்கம் வந்து மேல வந்து பின்பக்கம் வந்து முன்பக்கம் வந்து எல்லா வழிகளிலையும் இவர்களை கெடுப்பேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடியவன் நம்மை கெடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்வான்? அப்ப அப்படிப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த அஊது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்ற அந்த பாதுகாப்பு வளையத்தை நமக்கு தந்திருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரே ஒரு சிறப்பு ஒன்று விடுபட்டு விட்டது, அதையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்வோம். இமாம் அபூபக்கர் அல் பஸ்ஸார் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், முஸ்னதுல் பஸ்ஸார் என்று ஒரு ஹதீஸ் கிதாப். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இதா வதஅத ஜம்பக அலல் ஃபிராஷ் وقرأت فاتحة الكتاب وقل هو الله أحد فقد أمنت من كل شيء إلا الموت. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் முன்பு பார்த்தோம், சுஃபியான பின் உயைனா என்ற மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ் தபூஉத் தாபியீன்களில் உள்ளவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்ன பெயர் சொன்னார்கள்? அல் வாக்கியா, பாதுகாக்கக்கூடியது என்று. இந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்தை ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், நம்முடைய சஹாபாக்களோ தாபியீன்களோ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இன்றைக்கு பலர் இதெல்லாம் ஹதீஸில் இருக்கா, இவங்க சொல்லலாம் நம்ம எடுத்து ஏன் பேசணும், இதெல்லாம் நம்ம பேசுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஹதீஸில் இருந்தால் சொல்லுங்கள் என்று எடுத்த எடுப்பிலே சஹாபாக்களின் கூற்றுகளை தாபியீன்களின் கூற்றுகளை மறுப்பதை வழமையாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது ஒரு தப்பு. நம்முடைய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தாபியீன்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் கண்டிப்பாக அல் குர்ஆனிலிருந்து அல் ஹதீஸிலிருந்து புரிந்ததைத்தான் அவர்கள் சொல்வார்களே தவிர, தானாக மார்க்கத்தில் தனது சொந்த கருத்துக்களை நுழைப்பதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருந்தான். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? இமாம் அபூபக்கர் அல் பஸ்ஸார் அறிவிக்கின்றார்கள்,
அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உனது விலாவை படுக்கையின் மீது சாய்த்தால். அப்போ அதிலிருந்து தெரிகிறது படுப்பதில் சுன்னத்தான முறை என்ன, விலாவில் சாய்ந்து படுப்பது, மல்லாக்க படுப்பதை விட, அதுபோன்று வேறு விதமாக படுப்பதை விட, குறிப்பாக குப்புறப்படுப்பது இரு பாலாருக்கும் தடுக்கப்பட்ட ஒன்று. விலாவை உனது விருப்பிலே நீ சாய்க்கும் போது, அப்போ விலாவை குறிப்பாக வலது பக்க விலாவை சாய்த்து படுக்க வேண்டும். அப்படி படுக்கும்போது நீ சூரத்துல் ஃபாத்திஹாவை, ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த சூரா இந்த ஹதீஸ்லையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேர் என்ன, ஃபாத்திஹத்துல் கிதாப், வேதத்தின் தொடக்க துதிமொழிகள், தொடக்க வசனங்கள். ஃபாத்திஹத்துல் கிதாபையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் நீ ஓதிக்கொண்டால் ஃபகத் அமின்த மின் குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களிலிருந்தும், எல்லா விஷயங்களிலும், எல்லா விதமான தீங்குகள் தொந்தரவுகளிலிருந்தும் நீ பாதுகாப்பு பெற்று விட்டாய். இல்லல் மௌத். அடுத்த வாசகம், இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதிவு செய்த அந்த கருத்தை நாம் பார்த்தோம். சூரத்துல் அலக், அதனுடைய தொடக்க வாசகங்கள் இறக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு என்ன கட்டளையிட்டான், நீங்கள் நபிக்கு சொல்லிக் கொடுங்கள். எதை சொல்லிக் கொடுங்கள், பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்கள், வசனத்தையும், அதாவது அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுபோன்று இந்த குர்ஆனை எதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து ஆரம்பமானாலும், நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தெரிவதற்கு முன்பு கண்டிப்பாக அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்ற வாசகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில அறிஞர்களிடத்திலே சில ஹதீஸுகளின் அடிப்படையிலே பிஸ்மில்லாஹ் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாகவே அவர்கள் ஆக்குகிறார்கள். இப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தொடக்கத்திலே நாம் அஊதை தெரிந்து கொண்டது போன்று, அதுபோன்று பஸ்மலா என்று சொல்லப்படுகின்ற பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், இதிலே பிஸ்மி என்பது ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்பது இரண்டாவது, மூன்றாவது அர் ரஹ்மான், நான்காவது அர் ரஹீம். இந்த நான்கு வார்த்தைகளையும் அறிவிப்புகளின் வாயிலாக நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இது சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இஸ்ம் என்றால் பெயர், பா என்றால் துணையுடன், பா என்பதற்கு என்ன பொருள், துணையுடன். உதாரணமாக கதப்து பில் கலமி, பேனாவின் துணை கொண்டு எழுதி, பேனாவை கொண்டு எழுதினேன், பேனாவால் எழுதினேன், பேனாவை வைத்து எழுதினேன். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எழுதுவதற்கு எதை துணையாக பயன்படுத்தினீர்கள், பேனாவை பயன்படுத்தினீர்கள். உதாரணமாக ரகிப்து பில் ஹாஃபிலத்தி, நான் காரில் பயணம் செய்தேன். என்ன அர்த்தம், நீங்கள் பயணத்திற்கு எதை பயன்படுத்தினீர்கள் துணையாக, சாதனமாக, வாகனத்தை பயன்படுத்தினீர்கள். அதுபோன்றுதான் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை துணை கொண்டு, அல்லாஹ்வின் பெயரால் உதவி கூறி, அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் இந்த சூராவை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கப் போகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாவுடைய சிறப்புகளையும் பார்ப்போம், எவ்வளவு அவசியமான ஒன்று என்று. முதல்ல இதனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இப்போ பிஸ்மி பெயரால், அப்போ அல்லாஹுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு யாருக்கு, எதற்கு, அல்லாஹுடைய பெயருக்கு. சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா, எப்படி சுபஹானல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்றுதான் சுபஹான இஸ்மி ரப்பியல் அலா, எனது இறைவனுடைய பெயர் மிக மகத்துவமானது. தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், எனது இறைவனுடைய பெயர் மிக பரக்கத்து பொருந்தியது. சுபஹானக்கல்லாஹும்ம விஹம்திக வதபாரகஸ்முக, அல்லாஹ் உனது பெயர் மிக பரக்கத்துடையது. அல்லாஹ் எப்படி பரக்கத்துடையவனோ அதுபோன்று அல்லாஹுடைய பெயர் பரக்கத்துடையது. இந்த எந்த ஒரு சூறாவை ஓதினாலும் சரி, எந்த ஒரு அதாவது வேலையை செய்தாலும் சரி, அடியான் கண்டிப்பாக அல்லாஹுடைய பெயர் கூறி ஆரம்பிக்க வேண்டும். வெறும் அல்லாஹ் என்று சொல்வதல்ல, அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை. ஒன்றை அறுக்கும் பொழுதோ, வீட்டை விட்டு வெளியேறும் போதோ, வீட்டுக்குள் செல்லும் போதோ, மனைவியிடத்தில் வரும் பொழுதோ, அல்லது ஒரு ஒரு பொருளை வாங்கும் போதோ, விற்கும் போதோ பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது, இது ஒரு காப்பு வாக்கியம், அருள் வாக்கியம், இரண்டு பயன்களும்.
ஒன்று, அல்லாஹ்வுடைய அருளை இந்த பிஸ்மில்லா தேடி தருகிறது, அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, ஷைத்தானிடமிருந்து இந்த பிஸ்மில்லா உங்களை பாதுகாக்கிறது. நீங்கள் கதவை தாழிட்டால் பிஸ்மில்லா சொல்லி தாழிடுங்கள், பாதுகாக்கப்பட்டு விடுகிறீர்கள். அதே போல் ஒரு உணவுப் பொருளை நீங்கள் மூடுறீங்களா, பிஸ்மில்லா சொல்லி. எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லா சொல்லும் பொழுது அதிலே நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு முழுமையாக ஏற்பட்டு விடுகிறது. அடுத்து அல்லாஹ் என்ற வார்த்தை, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதுவரைக்கும் இந்த அல்லாஹ் என்பதை நீங்கள் படிக்கும்போது இமாம் இப்னு தைமியா சொன்னதா, இமாம் முஹம்மது அப்துல்லா ரஹிமஹுல்லா சொன்னதா, இந்த மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம தஃப்சீர் படிக்கிறோம், சஹாபாக்கள் இதுக்கு என்ன, கண்டிப்பாக அவர்கள் சொன்னதைத்தான் நம்முடைய உலமாக்கள் சொல்வார்கள். அதுதான் நம்முடைய சலஃப் மன்ஹஜுடைய சிறப்பு அம்சமே. நம்முடைய உலமாக்கள் சொல்வது கண்டிப்பாக குரானிலிருந்து, ஹதீஸிலிருந்து, அல்லது சஹாபாக்கள் சொன்னதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குமே தவிர, தங்களுடைய சிந்தனையில் உதித்த புதிய சரக்குகள் எதுவுமே சலஃப் மன்ஹஜில் இருக்காது, இருக்கக்கூடாது. இருந்தால் அது சலஃப் மன்ஹஜே கிடையாது, அது வேற வேற தனிப்பட்ட மனிதர்களுடைய சித்தாந்தங்களாக, கருத்துகளாக ஆகிவிடும். அதற்கும் சலஃப் மன்ஹஜுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா, அல்லதி யலஹு குல்லு ஷைஇன் வயஅபுதுஹு குல்லு கல்கின், யாரை பார்த்து எல்லாம் பயப்படுகிறதோ, நடுங்குகிறதோ, யாரை எல்லாம் வணங்குகிறதோ, யாரை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்குகிறதோ, அதுபோன்று யாரை எல்லாம் வணங்குகிறதோ அவன்தான் அல்லாஹ். இன்னொரு அறிவிப்பிலே இதே கருத்து இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது துல் உலுஹியத்தி வல் மஅபூதியத்தி அலா ஹல்கிஹி அஜ்மயீன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹு துல் உலுஹியத்தி வல் மஅபூதியத்தி அலா ஹல்கிஹி அஜ்மயீன், தன்னுடைய எல்லா படைப்புகளை பார்க்கிலும், தன்னுடைய எல்லா படைப்புகளுக்கு மேலாக, எல்லா படைப்புகளாலும் வணங்கப்படுவதற்கும் அஞ்சப்படுவதற்கும் தகுதி உள்ளவன், துல் உலுஹியத்தி வல் மஅபூதியத்தி. அப்ப இதைத்தான் இன்னும் சுருக்கமாக இலகுவான வார்த்தைகளில் இந்த அரபி இந்த வாக்கியம் இருக்கிறது. இது ஆழமான பண்டைக்கால அரபி வார்த்தை. இதை தான் இன்னும் இலகுவாக சொல்லும்போது அல் மஅபூது பிஹக்கின், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன், எல்லாரும் உண்மையில் வணங்கப்படுவதற்குண்டான அந்த தகுதி உள்ள இறைவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்றால் யார், துல் உலுஹியத்தி வல் மஅபூதியத்தி, நாம் பயப்படுவதற்கும் நாம் வணங்குவதற்கும் தகுதி உள்ளவன். அதே போன்று ஆபத்துகளின் நேரத்தில் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக மற்ற இடங்களிலே நீங்கள் யாரை பயப்படுகிறீர்களோ அவரிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், நீங்கள் பயப்படக்கூடிய அந்த நபரிடமிருந்தோ அல்லது அந்த வஸ்துவிடமிருந்தோ நீங்கள் வெகு தூரம் விலகி செல்ல வேண்டும், அப்போதான் பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் அல்லாஹுவை பயப்படும் போது, அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து கோபத்திலிருந்து தப்பிப்பதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுவிடத்தில் மிக நெருக்கமாக ஆக வேண்டும். இதுதான் வித்தியாசம், புரியுதா? அல்லாஹ்வை நம்ம பயந்துட்டோம், அல்லாஹ்வை பயப்படுறோம், எங்க என்ன செய்யறது, அல்லாஹ் விட்டு ஓடிடுறதா? அல்லாஹ்வை நான் பயப்படுறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் என்ன செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணுமா, அல்லாஹ்வை விட்டு தூரமா போறதா? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், இபாதத்துகளை கொண்டு நெருங்க வேண்டும். அப்ப எனவே இந்த இலாஹ் அல்லாஹ் என்பதில் உள்ள அந்த அல் உலுஹியா என்பது, பயப்படும் போது நாம் நிம்மதி தேடுவதும் அவரிடம்தான். அப்ப ரெண்டுமே, பயப்படுவதற்கும் ஆதரவு வைப்பதற்கும் தகுதி உள்ளவன், இது மற்றவங்கள்ட்ட இருக்காது. அடுத்து இந்த பஸ்மலாவிலே முடிச்சுக்கோ, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இது ரொம்ப உணர வேண்டிய ஒரு விஷயம். அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது, அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது, தாபிஈன்கள் இதற்கு என்ன விளக்கங்களை சொன்னார்கள், இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள், தஃப்சீருடைய அறிஞர்களில் ஒருவர்
இமாம் அல் அர்சமி சொல்கின்றார்கள், அர் ரஹ்மான் என்றால் பி ஜமீஇல் ஹல்கி, எல்லா படைப்புகளுக்கும் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் என்றால் மூமின்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவன். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறியதாக. இதுவும் இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ரஹ்மான் அர் ரஹ்மானு ரஹ்மானுல் ஆகிரத்தி வ துன்யா, ரஹ்மான் என்பவன் ஆகிரத்திலும் கருணை காட்டக்கூடியவன், துன்யாவிலும் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் என்பவன் ஆகிரத்தில் மட்டும் கருணை காட்டக்கூடியவன். கவனிங்க, இப்ப இந்த ரெண்டுத்துக்கு இமாம் தபரி என்ன அழகான விளக்கம் சொல்லப் போகிறார்கள் பாருங்கள். ரெண்டு விளக்கத்தை நீங்க பார்த்தீங்க. ஒன்று, ரஹ்மான் என்பவன் படைப்புகள் எல்லாவற்றுக்கும் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் என்பவன் மூமின்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவன். இரண்டாவது, ரஹ்மான் துன்யாவிலும் ஆகிரத்திலும் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் ஆகிரத்தில் மட்டும் கருணை காட்டக்கூடியவன். இந்த ரெண்டு விளக்கத்தையும் ஒன்று சேர்த்து இமாம் தபரி அவர்கள் புரிய வைக்கிறார்கள். நமக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே மூமின்கள் மீது விசேஷமான கருணை உள்ளவன் ரஹீம். எப்படி கருணை புரிந்திருக்கிறான்? இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் தன்னை வணங்குவதற்கும், தன்னையும் தனது நபிமார்களை நம்பிக்கை கொள்வதற்கும், தன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கும், தான் தடுத்த பாவங்களை விட்டு விலகி கொள்வதற்கும் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். நீங்க கவனிச்சு பாருங்க, இதுதாங்க நம்முடைய முன்னோர்களுடைய விளக்கமும் நம்முடைய விளக்கமும். அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னாலே நம்ம எதை தான் எடுத்துக்கிறோம்? நிறைய சோத்தை பார்த்தோன்னு வச்சுக்கலுங்களேன், பறக்கத்தான் இருக்குதுங்க வீட்டில். எது வீட்டில்? தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, குரான் இருக்காது, திக்ர் இருக்காது, நல்ல சாப்பாடு, நல்ல காசு பணம் நகை நட்டு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் ரொம்ப அருள் புரிஞ்சிருக்கிறான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. நம்முடைய முன்னோர்கள் எதை அருள் என்று சொன்னார்கள்? மூமின்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய அருளாக எதை சொன்னார்கள்? அல்லாஹ் தன்னை ஈமான் கொள்வதற்கு இந்த மூமின்களுக்கு வழிகாட்டினானே, நபிமார்களை ஈமான் கொள்வதற்கு வழிகாட்டினானே, தனக்கு கீழ்படிவதற்கு அல்லாஹ் வழிகாட்டினானே, தன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கு வழிகாட்டினானே, தான் தடுத்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹ் வழிகாட்டினானே. அது அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த அருள். அந்த அருளை அல்லாஹ் காஃபிர்களுக்கு செய்யவில்லையே. நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? காஃபிர்களுக்கு கோடி கோடியாக இருப்பதை பார்த்துவிட்டு, யா அல்லாஹ் உன்னை நிராகரிக்கக்கூடிய அவனுக்கு இவ்வளவு நீ அருள் புரிஞ்சிருக்கிறாயே, எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள், நம்முடைய அறியாமை. காஃபிர்களுக்கு அல்லாஹுதா இந்த அருளை செய்யவில்லை. எந்த அருளை? மூமின்களுக்கு செய்த அந்த உண்மையான விசேஷமான நிரந்தரமான அருளை. எந்த அருள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அருளோ அதை அல்லாஹ் காஃபிர்களுக்கு செய்யவில்லை. இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவில் இப்படிப்பட்ட அருளை கொடுத்திருப்பதோடு, இந்த மூமின்கள் ஈமான் கொண்டு அமல் செய்து அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி பாவங்களை விட்டு விலகி இவர்கள் மறுமைக்கு வரும் பொழுது நிரந்தரமான சொர்க்கம், அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமான இன்பங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தலா நிறைவாக கொடுக்கின்றான். அவற்றை காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. அப்ப ரஹீம் என்பதை மூமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவன் என்று சொன்னாலும் சரி, ஆகிரத்தில் கருணை காட்டக்கூடியவன் என்று சொன்னாலும் சரி, அதனுடைய பொருள் ஒன்றுதான். மூமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது ஆகிரத்தில் கருணை காட்டக்கூடியவன் என்ற அர்த்தத்திற்கு முரணாகாது. ஏன்? நாளை மறுமையிலே அல்லாஹுத்தலா அந்த கருணையை ஆகிரத்திலே யாருக்குத்தான் கொடுக்க போகிறான்? மூமின்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். துன்யாவை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை பொதுவாக்கி விட்டான். அவனுடைய வாழ்வாதாரங்கள், ரிசுக்குகள், அதே போல மேகங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், பூமியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், சூரியன் சந்திரன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், இப்படி எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா காஃபிர்கள், மூமின்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் என்று எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக்கி விட்டான். ஆனால் மறுமை என்று ஆகிரத் என்று வரும்பொழுது அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை மூமின்களுக்கு மட்டுமே விசேஷமாக ஆக்கிவிட்டான். இப்ப இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சூரா இப்ராஹிமுடைய 34வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ், இந்த துன்யாவுல அல்லாஹ்வுடைய அருளை
நீங்கள் என்ன நினைத்தால் அதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய விசேஷமான அருளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சூரத்துல் அஹ்சாபுடைய 43வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வகான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் மூமின்கள் மீது விசேஷமாக ரஹீமாக ரஹ்மத்துடையவனாக இருக்கின்றான். வகான பில் முஃமினீன ரஹீமா. சரி, இந்த இடத்துல ரஹ்மான் ரஹீம் என்பதும் சேர்த்து சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அர் ரகீக்கு அர் ரஃபீக்கு பிமன் அஹப்ப அன் யர்ஹமஹு வல் பஈது ஷதீது அலா மன் அஹப்ப அன் யுஃனஃப அன் யுஃனஃப அலைஹி. அர் ரஹ்மான் ரகீக், ரொம்ப ரொம்ப இலகிய உள்ளமுள்ளவன். ரகீக், ரொம்ப ரொம்ப இலகிய உள்ளமுள்ளவன். அதனால தான் இந்த துன்யாவில் ஒரு காஃபிருக்கு கஷ்டம் என்றால் கூட அல்லாஹ் உதவி செய்து விடுகிறான். சரியா? ஒரு காஃபிர் இந்த துன்யாவில் துவா கேட்டால் கூட, யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்றான். ஒரு முஷ்ரிக்குடைய தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான். சிரமத்தில் இருக்கக்கூடிய யார், அம்மை யுஜீபுல் முல்தர்ரைதா தஆஹு, சிரமத்தில் சிக்கி துடிப்பவன் யார் அழைத்தாலும் சரி நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறான். அப்ப அர் ரஃபீ, ஆனா அர் ரஃபீக், தான் யாரை விரும்புகிறானோ அவர் மீது விசேஷமாக மென்மை காட்டக்கூடியவன் ரஃபீக். அப்ப ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் என்றால் ரஃபீக், ரஹீம் என்றால் ரஃபீக். அதுபோன்று அல் பஈது ஷதீத், தான் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதிலிருந்து அவன் ரொம்ப தூரமானவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல் அல்லாஹ்வுக்கு அவ்வளோ முஹப்பத்து. மூசா நபி எவ்வளவோ தப்பு செஞ்ச போது கூட அல்லாஹு தஆலா அவங்கள கோபித்து கொள்ளவே இல்லை. எவ்வளவோ தப்பு செய்த போது என்ன, அந்த காரியத்தை வேறு யாராவது செய்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக ஆகியிருக்கும், அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகியிருக்கும். தௌராத்தை தூக்கி போட்டாங்க. நேரடியாக அல்லாவிடமிருந்து வாங்கி வந்த அந்த பலகைகளை, அல்லாவுடைய வசனங்கள் எழுதப்பட்ட பலகையை கோபத்தில் தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் கோச்சிக்கிட்டானா, மூசாவே பரவாயில்ல இப்போ எடுத்துக்கங்க, நீங்கள் கோபம் போனதுக்கு பிறகு அதை எடுத்துங்கன்னு சொல்லு. தன்னுடைய சகோதரர், அவரும் ஒரு நபி, அவரை தலைமுடியை பிடிச்சி தாடி முடிய பிடிச்சி அடியோ அடியே நடித்தாங்க. அல்லாஹ்வுத்தா அதையும் மன்னிச்சான். இப்படி நிறைய விஷயங்கள் மூசா நபியின் மீது அல்லாஹ் வைத்திருந்த விசேஷமான அன்பினால் அல்லாஹ் மன்னித்து கொண்டே சென்றான், அவர்களை கடிந்து கொள்ளவே இல்லை. அப்ப ரஹீம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தகைய ஒரு தன்மையை, தான் யாரை நேசிக்கிறானோ அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்பவன். அப்ப அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.